சார் இப்போ ஐஐடியில் வந்து புதிய பாடத்திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் பாடத்திட்டங்களில் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டுட்டு வந்திருக்கும் அது எந்தளவு தொழில்துறையோட யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ரொம்ப முக்கியம் வந்து பாடத்திட்டம் பாடத்திட்டம் வந்து அந்த அப்போ இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ட்ரெண்டு ஒரு குளோபல் ட்ரெண்டுக்கு ஒத்து போகணும் நம்ம பார்த்து ஒரு பாடத்திட்டத்தை வச்சுட்டு இது வந்து வேறு மாதிரியாக உலகம் வேறு மாதிரி போகிறது பாடத்திட்டம் ஒரு மாதிரி போச்சு ரெண்டும் சேரலைன்னா அதனால தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் வர ஆரம்பிக்கிறது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம பாடத்திட்டத்தில் ஒரு ஒரு டிசிப்ளின்னா போடல இப்போ நீங்கள் அக்னிக்குள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு கம்பெனி அஞ்சாறு டிசிப்ளின் சேர்ந்து தான் ஒரு சிஸ்டம் உருவாக்க முடியுது அப்புறம் பன்னெண்டாவது முடிச்சுட்டு பையன் உள்ளே வரான் அவனுக்கு வந்து என்ன படிக்கிறதுங்கிறதே தெரியல நான் ஏதோ சயின்ஸ் மேக்ஸ்லாம் படிச்சுட்டு வரான் அவனுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்பவே இந்த உனக்கு சிவில் இன்ஜினியரிங் உனக்கு மெக்கானிக்கல் உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருவான் ஸோ இதெல்லாம் மா மனசில் வச்சுருவான் போன தடவை என்ன பண்ணோம் இப்போ மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணனா அறுபது பர்சன்ட் மெக்கானிக்கல் படிக்கணும் மீதி நாற்பது பர்சன்ட் நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தோம் அறுபது பர்சன்ட் மெக்கானிக்கல் பண்ணி நாற்பது பர்சன்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ் நீ என்ன வேணால் ஹியூமனிட்டிஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஓப்பன் எலெக்டிவ் ஓப்பன் ஃப்ரீ எலக்டிவ்ஸும் கொண்டு வந்தோம் ஸோ அதில் நிறையா நமக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் வந்தது ஏன்னா யாருமே அப்புறம் வந்து ஐயோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலேன்னு அவங்க ஏங்கலை ஒரு ஒரு ஒன் டூ இயர்ஸில் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லா ஆசை இருந்ததுன்னா நாலு அஞ்சு ஆறு மூணு வருஷம் அந்த மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் அந்த மூணு வருஷத்தில் அவங்க டேட்டா சயின்ஸோட டியூஎல் டிகிரி எடுத்து பி இன் சே பயாலஜிக்கல் சயின்சஸ் எம்எஸின் டேட்டா சயின்ஸ் எம் டெக்கின் டேட்டா சயின்ஸ் அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்க பசங்க ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அந்த பிரான்ஞ்ச் சேஞ்சை ரிமூவ் பண்ணிட்டோம் முதல்த்தே அதாவது இப்போ வந்து எல்ல எதில் வேணால் நீ ஜாயின் பண்ணலாம் நன்னா நீங்கள் வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணிவிட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட வேறு பிரான்ச்சுக்கு மாத்திரம் அப்படின்னு ஒரு பிரான்ச் சேஞ்ச் கான்செப்ட் வச்சுருந்தோம் அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ எல்லோரும் அவங்க அதனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய அட்வர்ஸ் எஃபெக்ட் இல்லை எல்லா பசங்களும் நிறையா ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இருபது இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் ரெண்டு வருஷம் நீங்கள் அப்புறம் எனக்கு குவாண்டம்லாம் ஆசையாக இருக்குது எனக்கு இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் எனக்கு எனர்ஜி சிஸ்டமில் ஆசையாக இருக்குன்னா நீங்கள் அந்த அந்த டிசிப்ளினில் உங்களோட டூஎல் டிகிரியை பண்ணலாம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இதை நான் என்ன சொல்ல வரேன்னா இது இதை பல அதர் யூனிவர்சிட்டிஸும் இந்த இந்த இன்டர்வியூவை பார்க்கலாம் அவங்க இந்த இதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டம் வந்துடுது இது ஒரு பாயிண்ட் நம்பரும் ரெண்டாவது இப்போ கெ சயின்ஸஸ் படிச்சுட்டே இருக்காங்க அவங்க வந்து நிறையா சயின்ஸ் படிக்கிறாங்க ஆறாவதுலேருந்து சயின்ஸ் படிச்சுன்னு வராங்க திருப்பி இங்கே வந்து திருப்பி மேக்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு ஒரு போட்டு சயின்ஸ் கோர்ஸ் நிறையா போட்டு அது வந்து அவங்க சப்ஜெக்ட்டுக்கு சேருதா இல்லையா இப்போ வந்து நான் ஏதோ கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் கெமிஸ்ட்ரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன சம்மந்தம் இந்த மாதிரியான சில கேள்விகள் எடுத்துட்டோம் அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் அதுக்குள்ளே ரெலவெண்ட் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருந்தான்னா அவன் வந்து ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் படிக்கணுன்னா அந்த ஃபிசிக்ஸில் அந்த குவாண்டம்க்கு ரெலவெண்ட்டாக உள்ள ஃபிசிக்ஸை சொல்லி கொடுக்குறோம் மெடிக்கல் சயின்ஸ் ஒருத்தர் வரான்னா அதுக்கு மெடிசினல் கெமிஸ்ட்ரி இருக்குது அதுக்கு தகுந்த இது அதே மாதிரி கணக்கு வரதே அதுக்கு தகுந்த கணக்கு ஸோ ரெலவெண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு டிசிப்ளினில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க அந்த டிசிப்ளினுக்கு ஏற்ற சயின்ஸை நம்ம சொல்லிட்டு போகணும் எல்லாம் ஒத்து மொத்தமாக திருப்பி அதே இன்டக்ரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் அதுக்கு தகுந்த சயின்ஸை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட்டு ஓவரால் க்ரெடிட்ஸை கொஞ்சம் குறச்சிருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு வரா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் மட்டும் ஓவரால் க்ரெடிட்ஸ் அந்த வேலை வலுவை கொஞ்சம் குறைச்சி அப்புறம் ரெக்ரியேஷன் கோர்ஸஸ் கொண்டு வந்திருக்கும் ரெக்ரியேஷன் கோர்ஸ்னால் அவன் ஸ்விம்மிங் வீ அதுக்கு க்ரெடிட் உண்டு அது கிரெடிட் இல்லைன்னா என்ன பண்ணுவா சுமார் என்ரோல் பண்ணிட்டு ஹாஸ்டல்லே தூங்கிட்டு இருப்பான் போய் அது கொண்டு வர்றோம் இங்கே ஏன்னா இந்த பசங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அதெல்லாம் குறைக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்கள வெளியில் கொண்டு வந்து அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து பழகி அந்த ஒரு அவுட்வேர்ட்னஸ் வரணுங்கிறதுக்காக ரெக்ரியேஷன் கோர்ஸ் ரெண்டு போட்டிருக்கோம் இப்போ என்னஸ் அது வந்து என்ன வேணால் எடுத்துக்கலாம் ஸ்விம்மிங் இருக்குது இது இருக்குது இது ஒரு அப்புறம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஆர்ட் கற்றுக்கலாம் அது மாதிரி வ வெரைட்டியாக எடுத்துகிட்டு அப்புறம் நிறையா உன்னை நீ புரிந்திக்கோள் நோ யோர் செல்ஃப் அந்த மாதிரியான கோர்சஸ் அது பேசிக்கலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எப்படி இருக்கலாம் எப்படி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம வந்து நமக்குள்ளே எப்படி நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது பண்ணிக்கலாம் இது மாதிரியான சில கோர்சஸ் அதெல்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் வெல்னஸ் கோர்ஸஸ் அது அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது செமஸ்டரில் இந்த ஆண்டர்ப்பிரினர்ஷிப்புக்கு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சிருக்கோம் போன வருஷம் என்ன பேசியிருந்தோம் இதே இதே காலகட்டத்தில் இடிவி கூட பேசியிருக்கேன் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேட்டன்ட் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை தாண்டிட்டோம் போன்ற முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியாச்சு ஸோ இந்த தடவை என்ன சொல்லியிருக்கோம் மூணு நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வருஷத்துக்கு நூறு ஸ்டார்ட் அப் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நூறு ஸ்டார்ட் அப் வரணும் எவ்ரி தேர்ட் டே ஸ்டார்ட் அப் இஸ் பார்ன் அட் ஐடி மெட்ராஸ் அதுக்காக சில வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு அந்த பசங்களுக்கு கரிக்குலத்தில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும் வாழ்க்கையில் எல்லாருமே படிச்சே படி படிக்கணும்னு வராங்க சில பேருக்கு பிஸ்னஸ் ஆட்டிடியூட் இருக்குது ஓரளவு இன்ஜினியரிங் படிக்கலாம் அவனுக்கு ஐடியாஸ் வருது அவனுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் அக்கியூமெண்ட் இருக்குது அவன் ஸ்டார்ட் அப் நடத்து நடத்தணும்னு நினைக்கிறான் அதுவும் ஒரு கேரியர் அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை இப்போ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டரில் இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் அதுக்கு வந்து ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு கோர்ஸ் அதில் நல்லா அவன் பண்ணான்னா அவனுக்கே ஓகே நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் நமக்கு அந்த ஒரு ஃபர்வர் இருக்குது கான்ஃபிடென்ஸ் இருக்குது நமக்கு அந்த ஒரு ஃபயர் இருக்குது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு கால் அவன் பண்ணணுன்னு நினச்சா அதில் என்ன டேஞ்சர்ஸ் இருக்குது என்ன ரிஸ்க் இருக்குது டேஞ்சர் கிடையாது ரிஸ்க்கு என்னெல்லாம் இருக்குது அந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான ஒர்க் ஒர்க் எத்திக்ஸ் வேணும் எப்படி எல்லாம் அதெல்லாம் அந்த கோர்சஸ்லாம் நல்லாவே சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ இது ரெண்டு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் இது ரொம்ப புதுமை இதனால தான் எங்களோடய ஸ்டார்ட் அப் அண்ட்ரட் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகுங்கிறது ஒரு தீவிரமான நம்பிக்கை